ஹாய், திஸ் இஸ் காஞ்சி சமையல். டுடே காஞ்சி சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரை பன் பரோட்டா தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவுமே சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை பன் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு முட்டையை சேர்த்துங்க. நான் வந்து ரொம்பவுமே திக்கான பால் வந்து நல்லா அடித்து சேர்த்துருக்கேன். அதனால தான் அந்தளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக முட்டை சேர்த்துங்க. நாங்கள் வந்து முட்டை சாப்பிடாததுனால முட்டை சேர்த்துக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நேரம் வந்து நல்லா வந்து கலந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். நமக்கு பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் இருக்கிறது போல் இருக்கும். உங்களால் எந்த அளவுக்கு அடித்து பிசைய முடியுதோ அந்த அளவுக்கு அடிச்சுக்குங்க. பிசையும் போது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுங்க. உங்களால் வந்து கையில் வந்து அந்த அளவுக்கு பிசைய முடியலன்னா இந்த உரல் இருக்கு இல்லைங்களா, சின்னதாக உரல் இருக்கும், அந்த உரலை வந்து மாவு போட்டு நல்லா குத்தி விட்டிங்கன்னா அந்த பரோட்டா வந்து ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். நல்லா வந்து லேயர் லேயராக வரும். நீங்கள் வந்து பரோட்டா மேக் பண்ணுறப்போ அதனால் கையில் நல்லா குத்த முடியலனா சின்ன உரல் வச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா குத்தி விடுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதை நைட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னா மதியமே வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சிடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து ஹோட்டலில் செய்கிறது போல் இருக்கும். இப்போ வந்து நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் ஒரு பிளேட் போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதியமே வந்து பிசைஞ்சு எடுத்து வைக்கிறேன். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது இது மேலே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அப்படி எடுத்து வச்சா தான் நம்ம நைட்டு செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ பரோட்டாவுக்கு தேவையான மாவு வந்து நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது நைட்டுக்காக செய்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு தான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது நல்லா ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். ரவுண்டாக உருட்டியாச்சு. இப்போ வந்து உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்க முடியுதோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் கல் மேலே போட்டு கூட தேய்ச்சிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப மெலிசாக தேய்ச்சிக்கிட்டே போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லேயர் கிடைக்கும். இது வந்து மதுரை பன் பரோட்டான்றதுனால ரொம்பலாம் பெருசாக இருக்காது, ரொம்பவுமே சின்னதாக இருக்கும். இப்போது இந்த பக்கமாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அந்த பக்கமாக ஒரு மடிப்பு மடிச்சிடலாம். மதுரை பன் பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கணுன்றதுக்காக கையை வச்சு சுற்றிட்டு விடுங்க. அந்த கேப் வேணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஒரு பெருசான ஒரு பன் பரோட்டா வந்து கிடைக்கும். பன் போல் இப்போ அந்த 2 விரலை எடுத்துட்டு வெளியே அந்த 2 விரல் வைங்க. அப்போ தான் அந்த கேப் வந்து அப்படியே இருக்கும். திரும்ப அந்த 2 விரலை எடுத்துட்டு திரும்ப வெளியே வைங்க. அது போல் நீங்கள் ரோல் பண்ணிங்கன்ற பட்சத்தில் அந்த அந்த பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பன் போல் நல்லா உப்பி நிறைய லேயரோடு இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இது ரொம்ப அழுத்திலாம் ப்ரெஸ் பண்ணி தேய்க்க வேணாம். லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணாலே போதும். சப்பாத்தி கட்டையில் தேய்க்கிறதா இருந்தால் கூட கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 2 தேய் தேய்ச்சா போதும். இல்லைன்னா நமக்கு வந்து சப்பையாக தான் இருக்கும். அந்த பரோட்டா பன் பரோட்டா போல் இருக்காது, நார்மல் பரோட்டா போல் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கையிலே ப்ரெஸ் பண்ணிட்டேன். மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சோம் இல்லையா, அதனால் கையில் பண்ணாலே போதும். பார்க்கறதுக்கு நான் டைட்டாக பண்ணுற போல் இருக்கும், ஆனால் இல்லை, ரொம்பவுமே சாஃப்டாக தான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இது தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் நல்லா விட்டால் நல்லா சிவந்து நல்லா வரும். இல்லை எனக்கு ஆயில் வேணான்னா கூட நீங்கள் திட்டமான ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சிவந்து வந்திருக்கும்.
திரும்பவும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த கிரிப்ஸியாக மேலே கிடைக்கும். அதுக்குள்ளேயே நான் இன்னொரு பரோட்டாவும் தேய்ச்சிட்டேன், அதுவும் இது கூடவே போட்டு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பரோட்டான்றதுனால அந்த ஒரே தோசை தவால் மூணு வரைக்கும் போட்டு எடுக்க முடியும். ரொம்பவும் தீச்சிடக்கூடாது, நல்லா புன்னிறமாக சிவந்து வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து குண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது சூடாக இருக்கும் போதே இப்படி அடித்து எடுத்துக்கிட்டால் நமக்கு நல்லா லேயர் லேயராக கிடைக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மைதா மாவு இல்லைங்களா, கை ரொம்ப சூடாக இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு லேயராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. நல்லா சாஃப்டாக எவ்வளோ லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா அடிச்சுக்கணும் உங்களால், அதுக்காக மாவாக்கிடக்கூடாது அடிக்கிற அடியில். இப்போது பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.